இன்ட்ராடே கால்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வாட்ஸ்அப்பில் வாங்குவீங்க இல்லை எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க. அது இன்றைக்கி இந்த இடத்துக்கு போனால் என்ட்ரி எடுங்க, இவ்வளோ எக்ஸிட் ஆகுங்கன்ற மாதிரி வரும். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா லைவாக ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு கால்ஸ் வரும். ஸோ இந்த சார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஃபார்முலேட்டட் ஸ்ட்ராட்டஜி, ஆக்சுவலி எங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஒரு ஃபார்முலேட் பண்ணி அதை இன்புட் பண்ணி வச்சுருக்கோம். டெக்னிக்கில் அனலைஸ் பண்ணிகிட்டே வரும், ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணும். அந்த பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா இமிடியேட்டாக கால்ஸ் வரும், பார்க்குறக்கு சிக்னல் மாதிரி இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி நவம்பர் 2 மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்ல 9:16 பை கால் வருது, க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இதை பற்றின டெய்லி வீடியோஸ் நம்ம நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம், சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர், போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி டேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட் 9:16 பை கால் வந்திருக்கு, 43,324 பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வருது. அந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஸ்ட்ரைட் ஒயிட்லேயும் தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். மார்க்கெட் நிறைய பேர் பார்த்துட்டே இருப்பீங்க, மேலே ஏறுதுன்னு தெரியும், பட் எங்கே என்ட்ரி எடுக்கலாம், என்ட்ரி எடுத்தாலும் எங்கே எக்ஸிட் ஆகலாம், இதுதான் ஒரு பொதுவான குழப்பமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும். இந்த சார்ட் என்ன பண்ணுதுன்னா இதுவும் லைவாக தான் அனலைஸ் பண்ணும். அந்த கேண்டிலோட மூமெண்ட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா லைவாகவே கால் கிடைக்கும். லைவாக மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும்ல, லைவ் சார்ட் பார்த்துருப்பீங்க புரோக்கர் சார்ட்லாம், அதே மாதிரி இதுவும் ஒரு சார்ட்டு தான், பட் இதில் கால்ஸ் கிடைக்கும். இங்கே க்ரீன் கலராக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது, ரெட் கலராக கேண்டில் போயிட்டுருக்குன்னா நெகட்டிவாக இருக்குது மார்க்கெட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அந்த கேண்டிலோட ஓப்பன் பாயிண்ட், ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பன் பாயிண்ட், அந்த கேண்டில் வந்து ஸ்ட்ரைட் ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் நமக்குரிய என்ட்ரி பாயிண்ட் லைன். பை அட் 43,324. மேலே இருக்கிறது 100 பாயிண்ட் ஃபஸ்ட் டார்கெட், 200 பாயிண்ட்க்குரிய செகண்ட் டார்கெட்க்குரிய ஸ்ட்ரைட் ஒயிட் லைன்ஸ், அந்த க்ரீன் கலர் லைன்ஸ்லாம். கீழே ரெட் கலரில் ஒரு லைன் இருக்குல்ல, அதான் ஸ்டாப் லாஸ் லைன். 43,324 பை கால் வந்திருக்கு, ஃபஸ்ட் டார்கெட் 100 பாயிண்ட் மேலே இருக்குது, 433. ஸோ 324 வந்த கால் 433 பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்ப்போம். ஒரு 20 மினிட்ஸ் நல்ல வாலடைல் போச்சு, மார்க்கெட் கண்டினியூஸாக பாசிட்டிவ் தான் இருந்துச்சு. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது. நம்ம கிடைச்ச கால் ஓப்பனிங்லேருந்தே நல்ல பாசிட்டிவ் இருந்ததுனால ரொம்ப ஈஸியாகவே டார்கெட் அச்சீவ் பண்ணி 100 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஒரு ஆப்ஷன் சார்ட் ஒரு சாம்பிள் காண்டி ஷோ பண்ணுறோம், 44,300 கால் ஆப்ஷன். ஏன்னா இது ஒரு சார்ட்டு தான், நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற கால்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த் அண்ட் ஆப்ஷன் பார்க்குறோம், 193 நமக்கு பை கால் வந்திருக்கு, 193 வந்தது நமக்கு 230 பிரேக் அவுட் பண்ணுது ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது. டேரெக்டாக இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட்டும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.